ஆறு வயது பேத்தியை வன்புணர்ந்து தாத்தா நீதிமன்றம் கொடுத்து உத்தரவு கனடாவிலிருந்து ஜாழ்ப்பாணம் வந்து ஆபத்தான பொருள் காதிர்காமம் சென்ற பக்தர்கள் மீது ஜானை தாக்குதல் இன்று கொட்டி தீர்க்க போகும் மழை வவுனியாவில் காடழிப்பை வெளிப்படுத்திய ஆசிரியருக்கு மிரட்டல் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தங்கத்தை தேடிச் சென்று ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குழுவினரிடம் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பெரும்பதியான பொருட்களை பூமிக்கு அடியில் தேடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஸ்கேனர் இயந்திரமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் புதுக்குடியிருப்பு காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழு ஆனந்தபுரம் பகுதியிலுள்ள காட்டு பகுதியில் சோதனை நடாத்தி இந்த குழுவினரை கைது செய்தனர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது நிலத்தை தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் பல கருவிகள் மற்றும் கார் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவர் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஏனைய சந்தேக நபர்கள் அனைவரும் ஜாயல் நீர்கொழும்பு வெள்ளம்பட்டி மற்றும் களனி பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் இஜிதும விளையாட்டரங்கில் இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் பந்தயத்தின் போது இளைஞர்கள் குழுவொன்று மோதலில் ஈடுபட்டதால் ஏற்கனவே நடாத்துவதற்கு தயார்படுத்தப்பட்டிருந்த ஏனைய அனைத்து போட்டிகளையும் ஏற்பாட்டாளர்கள் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இஜிதுமா மைதானத்தில் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஏனைய போட்டிகளைக் காண வந்திருந்த பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெரும் பதட்டத்துடன் திரும்பிச் செல்ல நேரிட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் வகையில் இந்த மோட்டார் சைக்கிள் மிதிவண்டி முச்சக்கரவண்டி போட்டிகள் நடாத்தப்பட்டு இந்த பந்தயத்தை பார்வையாளர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் சிலரால் போட்டியை சீர்குலைக்கும் வகையில் இளைஞர்கள் பாதை நடுவே புகுந்தனர் இவ்வாறு இளைஞர்கள் சென்றதை யாராலும் தடுக்க முடியவில்லை ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாதையின் நடுவே புகுந்ததை காண முடிந்தது இந்த பந்தயங்களுக்கு காவல்துறையினரோ அல்லது ஏனைய பாதுகாப்பையோ ஏற்பாட்டாளர்கள் கோரவில்லை எனவும் கூறப்படுகின்றது ஆக்ரோஷமாக நடந்து கொண்டு இலங்கையர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பந்தயங்களை நிறுத்தவும் எஞ்சிய நிகழ்வுகளை ரத்து செய்யவும் ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்திருந்தனர் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி இராகிம் மற்றும் புத்தளம் மாவட்ட செயலாளர் எச் எம் பி ஹேரத் ஆகியோர் போட்டிகளை காண வந்திருந்தனர் இருவரும் பிரதான மேடையில் இருந்தபோது இளைஞர்கள் சண்டையில் ஈடுபட்டதை காண முடிந்தது உலகின் பல்வேறு நாடுகள் பூமிக்கடியில் மேற்கொள்ளப்படும் அணுவாயுத சோதனைகள் மற்றும் பாரிய வெடிப்புகள் பூமிக்குள்ள டெக்டானிக் தகடுகளை பாதிக்கும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் புவியறிவியல் துறையின் மூத்த பேராசிரியருமான அதுல் சேனாரத்னு கூறியுள்ளார் இதன் காரணமாகவே சமீப காலத்தில் உலகின் பல்வேறு நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் வடகொரியா உட்பட உலகின் பல்வேறு சக்தி வாய்ந்த நாடுகள் நடாத்திய அணு ஆயுத சோதனைகள் உட்பட பெரிய அளவிலான வெடிப்புகள் நிலநடுக்கங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் எனவும் விசாரணைகளில் தெரிய அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகில் சுமார் பத்தாயிரம் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாகவும் பல்வேறு வெடிப்புகள் அதிர்வுகளாக செயற்படுத்தப்படுவதாகவும் சுமார் முப்பது ஆண்டுகளாக பேராசிரியர்கள் நடாத்திய ஆய்வில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் உலகின் நிலநடுக்கங்கள் அதிக அளவில் பதிவாகும் என்று தெரிய கூறியுள்ளார் மேலும் நாட்டில் மூன்று வகையான நிலநடுக்கங்கள் இருப்பதாகவும் மத்திய மலைநாட்டில் கடந்த காலங்களில் பல தடவைகள் நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ள போதிலும் புத்தள பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள நில அதிர்வுகளுக்கான காரணங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட்டு அவை செயலற்ற விமான எல்லையில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருக்கு அருகில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை பற்றிய உண்மைகளை ஆராய்ந்தால் நிலநடுக்கங்களுக்கு ஒரே காரணம் இலங்கை இந்தியாவிலிருந்து பிரிந்த போது அது பல பெரிய லைன்கள் வழியாக நிகழ்ந்தது இந்த பால் லைன்கள் இன்னும் செயலில் இருப்பது நிலநடுக்கங்களுக்கு காரணம் என்றும் பேராசிரியர் கூறியுள்ளார் தனது ஆறு வயது பேத்தியை கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சிறுமியின் தாத்தாவை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்கோட பதில் நீதவான் அதுல குணசேகர கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி உத்தரவிட்டார் இதனையடுத்து மினுவாங்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறுமி கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமியை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனது சகோதரன் மற்றும் தந்தையுடன் கல்லொழுவ பிரதேசத்தில் உள்ள தனது தாத்தாவின் வீட்டிற்கு ரம்லான் பண்டிகையை கொண்டாட வந்ததாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இரவு வீட்டின் அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு சமையலறையில் இருந்த ஆட்சி நபரின் மனைவி அறைக்குள் சென்று சிறுமியை காப்பாற்றியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடை காவல்நிலைய பதில் நிலைய பொறுப்பதிகாரி போப்ப சந்துனகுலசூரிய எம் கே ரமணி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் என சாஜன் சுதத் நந்தசிறி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் கனடாவில் வாசிக்கும் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் நபருக்கு அனுப்பிய பொருட்கள் அடங்கிய இரண்டு மரப்பட்டிகளை சோதனையிட்ட வேளை அவற்றில் பனிரெண்டு கிலோ கிராம் குஷ் போதைப்பொருள் மிகவும் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த மரப்பட்டிகளில் இருந்து இருபத்தி நான்கு போதைப் பொருள் பார்சல்களை சுங்காதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவாகும் குறித்த மரப்பட்டிகள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அடுத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு முகவரியிடப்பட்டிருந்த இந்த பெட்டிகளை திறந்து பார்த்தபோது அவற்றில் காஞ்சா காணப்பட்டதை அடுத்து அவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் காலி ரத்கம பிரதேசத்திலிருந்து கதிர்காமம் சென்ற பேருந்தின் மீது ஜானை தாக்குதல் நடாத்தியதுடன் பேருந்திலிருந்து பக்தர்களின் உணவுப் பொருட்களையும் அபகரித்துள்ளது ஜானையின் தாக்குதலால் பேருந்தில் வந்த முப்பது பக்தர்களில் ஒருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக சித்துல்பாவ் காவல் நிலைய பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்ற இந்த ஜானை கடந்த மூன்று வருடங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை இவ்வாறு தாக்கி துன்புறுத்தி பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளதாக சித்துல்பா விகாரியின் தலைவர் நிகிமியோ தெரிவித்தார் இந்த ஜானையை இந்த பகுதியிலிருந்து அகற்றுமாறு பல வருடங்களாக எழுத்து மூலமும் வாய்மொழி மூலமும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை அது பலனடிக்கவில்லை கதிர்காமத்திலிருந்து ஜாலக்காடுகளுக்கு நடுவில் உள்ள சிதுல் பாவ கோவிலுக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கதிர்காம கல்வாங்குவ பகுதியில் வைத்து கபில என்ற இந்த ஜானை ஜாத்ரீகர்கள் பயணித்த பேருந்து மீது தாக்குதல் நடாத்தியதாக வனவிலங்கு மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெற வாய்ப்புள்ளது காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வவுனியாவில் காடழிப்பை வெளிப்படுத்திய ஆசிரியர் ஒருவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் அவதூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் நேற்று வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் வவுனியா கட்டையர்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக இரண்டு கிராம அலுவலர்களின் துணையுடன் காடழிப்பு இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று அக்கிராம மக்களும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினரும் அதனை தடுத்து நிறுத்தியதுடன் இது தொடர்பில் அரசு அதிபரிடமும் முறைப்பாடு செய்திருந்தனர் அடுத்து குறித்த கிராமத்தின் கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினரான ஆசிரியருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய கிராம அலுவலர் ஒருவர் தொலைபேசியில் மிரட்டியுள்ளார் போலி முகநூலினூடாக குறித்த ஆசிரியரின் புகைப்படத்தை பதிவிட்டு அவதூறும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா பிரதேச செயலாளர் நா கமலதாசனிடம் முறையிட்டுள்ளதுடன் வவுனியா போலீசிலும் கிராம அலுவலருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார்